வண்டியோட ரூட்டை பற்றி சொல்கிறேன்னா, இது வந்து காலிகட் டு சென்னை. ஏதோ சோப்பு மாதிரியே இருக்குது, சோப்பு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பில்லோ. இது சார்ஜே போட முடியாது இதில். அது வந்து நம்ம ரொம்ப பெருசாக அது வந்து ஒரு இஷ்யூவாக நம்ம பேசுவேன்னா, பிகாஸ் இட்ஸ் அ ஸ்லீப்பர். ஸோ மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்க வந்து ஸ்லீப்பிங் கம்ஃபர்ட்காக கொடுத்துருக்காங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லாக். திஸ் இஸ் வினோத் ஹியர். ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பஸ் ரிவ்யூ தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கூட இந்த பஸ் ரிவ்யூ பண்ண இன்னொருத்தர் இருக்காரு. இஸ் ஃப்ரம் சிபி. ஹாய். ஸோ ஹே காய்ஸ், வேணுகோபால், சிபி விலாகர். என்னோட சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீஸ் ஆல்சோ அ பஸ் ஃபேன். நம்மளை மாதிரி வந்து வ்ளாக்ஸ் தான் பண்ணுறாரு. லெட்ஸ் சி, வீடியோ போய் எடுக்கலாம். வாங்க போவோம். பார்க்கக்கூடிய பஸ்ஸு பற்றி சொன்னோம்னா, இட்ஸ் அ பாரத் பென்ஸ் பஸ். பாடி பெல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெல்ட்டு. ஜேசிபிஎல் டெஸ்டினி. ஸோ ஜேசிபிஎல் கோச் இவங்க தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்டீரியர்ஸுமே செமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் கேபின். பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் இருக்குது. அது மாதிரி கேபின், இவ்வளோ பெரிய கேபின் நான் எந்த பஸ்லையும் பார்க்க. இந்தியாவில் நம்ம நிறைய ஸ்டேட்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் எந்த அளவுக்கு ஒரு கேபினை வந்து நான் பார்த்ததே இல்லை என்னோடய லைஃப்பில். இங்கே கேபின்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ். இங்கே ஒரு நாலு பேர் படுத்து தூங்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். கைஸ், இங்கே வந்து கேபினில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹீட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதாவது பேசஞ்சருக்கு ஹாட் வாட்டர் அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு வந்து கேபினில் அவைலபிள். நீங்கள் வந்து க்ரூஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபியூச்சர். ஒரு சீட் காரில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கேபின் ரைடெலாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். இந்த சீட்லலாம் உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்குது வண்டி. கேபின் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் இன்டீரியர்ஸ் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. வாங்க இன்டீரியர் போய் பார்க்கலாம். We'll be right back.
வாட் அ பியூட்டிங்க, செமையாக இருக்குது வண்டி, வேறு லெவல். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் இந்த காம்போவில் தான் இருக்குது வண்டி. பார்க்கலாம் இந்த சைடு ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. மேலே டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, அண்ட் கீழேயுமே ப்ரௌன் கலர் மேட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது வண்டி. வாங்க ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் பர்த். அப்பர் பர்த்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு மிகப்பெரிய டிவிங்க, செம பெரிய டிவி. டிவிக்கு சைடில் கேப்பே இல்லை, நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாக டிவி கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே ஒரு சின்னத்த ரிமோட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ப்ளோவர்னு, அதுக்கடுத்து ரிக்ளைனிங். ரிக்ளைனிங் ஆக்சுவலி வந்து ஒர்க் ஆகலை, இந்த செட்டப் ஃபுல்லாக ரிக்ளைனிங் இப்போ வந்து ஒர்க் ஆகலை. இது முன்னாடி வந்து ஒர்க்கிங்கில் இருந்தது, இப்போ ரிக்ளைனிங் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க வண்டியிலேருந்து. நீங்கள் எல்இடி லைட்ஸ் இருக்குது, அந்த ஹெல்ப்புக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருவாங்க. நமக்கு இது வந்து நமக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கேபின்லேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் ஹோல்டர் இங்கே இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பேக் ரெஸ்ட் மாதிரியே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாஞ்சு தாங்க, நல்லாயிருக்கு. பிலோ இல்லை இப்போதைக்கு, பிலோலாம் ப்ரொவைட் பண்ணல. பெட் கவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, ஃப்ளவர் போட்ட டிசைன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கர்டன்ஸ், அண்ட் இந்த கர்டன்ஸ் நம்மளோட ப்ரைவசிக்காக அந்த கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறத்துக்கு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டெப்ஸு, நம்ம இந்த இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயின்லாம் நமக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன ஸ்டெப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மி, இங்கே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைக் சேம் இந்தியன் ரயில்வேஸில் கொடுக்கக்கூடிய அதே மாதிரி செட்டப்பில் ஒரு ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து உட்காரணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இடிக்கும், ஐயோ சமயம் அடிக்குது, உட்காரலாம் முடியவே முடியாது. நம்ம வேணால் இப்படி படுத்துட்டு ஓரளவுக்கு உட்காரலாம், உள்ளே போயிட்டு லைட்டாக இப்படி உட்கார்ந்து தான் வேணால் உட்காரலாம். பட் நீங்கள் ஃபுல்லாக உட்காரணும்னு நினச்சா இம்பாசிபிள்ங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது. மற்றபடி நல்லாயிருக்கு. பிலோமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், ஏதோ சோப்பு மாதிரியே இருக்குது, சோப்பு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பில்லோ, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இங்கேயும் சேம் செட்டப், இங்கே வந்து ரெண்டு ப்ளோவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாங் வித் ரெண்டு லேம்ப், ரெண்டு பேருக்கும் இண்டிவிஜுவல் லேம்ப், அதோட ஸ்விட்ச்சு. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நடுவில் கம்பி வேறு இருக்குது, கரெக்டாக அதுக்கு மேலே இருக்குது, சார்ஜே போட முடியாது இதில். ஸோ பார்த்துக்கோங்க, டபுள் பர்த் இருக்கவங்க உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், இங்கே கரெக்டாக அந்த கம்பி வந்துடுது நடுவில், உங்களால் சார்ஜ் போடவே முடியாது. ஸோ டபுள் பர்த் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், சிங்கிள் பர்த் எடுத்துக்கோங்க. அண்ட் கைஸ் இங்கே ரெண்டு மொபைல் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ரெண்டு சைடுமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் நீங்கள் கவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் வந்து இதில் மாட்டிக்கலாம் ரெண்டு பேருமே, ஓகேவா? ஸோ இவ்வளோதான், மோஸ்ட்லி இந்த பர்த் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கீழே உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து நான் படுத்துட்ருக்கேன் லோவர் பர்த்தில், டபுள் லோவரில், ஓகேவா? நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் இடிக்குது கால், பட் கீழே பார்த்தீங்கன்னா காலுக்குமே தலைக்குமே ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்சோ பிரேக் அப்ளை பண்ணுறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருக்கும், அப்போது நம்மளோட கால் அந்த ஸ்பாஞ்சில் போடும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்பாஞ்சில் வந்து கால் வைக்கும் போது சூப்பராக இருக்குது. ஸ்பாஞ்சு ஆல்சோ ஸ்பாஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் ரேக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த ஏரியாவில் தான் உங்களோட ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து நீங்கள் வச்சுட்டே இருக்கலாம் அந்த லோவர் பர்த்துக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எல்இடி லைட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு, பட் அதுக்கு பதிலாக இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க.
கைஸ் லாஸ்ட் பர்த். ஸோ லாஸ்ட் பர்த்தை பொறுத்த வரைக்கும் லே அவுட் பார்த்தீங்கன்னா சேம் லே அவுட் தாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி லே அவுட் தான். ஸோ நீங்கள் லாஸ்ட்லேயும் புக் பண்ணலாம், பட் கொஞ்சம் தூக்கி போடும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த வண்டியில், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்தியன் ரயில்வேஸில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிடிச்சி நம்ம ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு. அண்ட் லேடிஸ் நீங்களாம் வந்து மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து லோவர் பர்த் எடுத்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் லோவர் பர்த்தில் கொஞ்சம் இடிக்குது உட்காரத்துக்கு, மேலே அப்பர் பர்த்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ரைட், என்ன கேட்டால் நீங்கள் தாராளமாக உட்காரலாம், கீழே மட்டும்தான் உங்களுக்கு உட்காரத்துக்கு இடிக்கும். அது வந்து நம்ம ரொம்ப பெருசாக அது வந்து ஒரு இஷ்யூவாக நம்ம பேசுவேன்னா பிகாஸ் இட்ஸ் அ ஸ்லீப்பர். ஸோ மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்க வந்து ஸ்லீப்பிங் கம்ஃபர்ட்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் குஷன் வேறு லெவலுங்க, உட்காந்தா அப்படியே உள்ளே போகிறோம் நம்ம, சூப்பராக இருக்குது அந்த குஷனு. சுற்றி ஸ்பாஞ்சு, இந்த பில்லோ, எவ்ரி திங் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ அண்ட் கைஸ், உங்களுக்கு ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பு, ஸ்க்ரீன் எப்போவுமே நமக்கு வந்து டாப்பில் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த வெளியே வரது அந்த இஷ்யூலாம் இருக்கும், பட் இதில் வந்து அப்படி கிடையாது. சீட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த சீட் பர்த்துக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ரைவேசிக்கு. அண்ட் இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். லைக் நம்ம நார்த் இந்தியாவிலலாம் நம்ம கேப்சியூல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பஸ்ஸில், அந்த மாதிரி லைட்டாக இருக்குது இது பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹேமர் இவங்க ப்ரொவைட் பண்ணல, அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பெரிய எமர்ஜென்சி ஹேமர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டி கன்சர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, அண்ட் மிடில் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் லைட்டு அண்ட் இங்கே இந்த செட்டப் லைக் இந்த சீட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே கோல்டு கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது வண்டி, ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இந்த வண்டி சென்னை டு கேலிக்கட் ஆப்ரேட் பண்ணுறாங்க வயா கோயம்புத்தூர். அண்டு ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், வண்டி சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சி யூ சூன் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வினோத்.